ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கனிமொழியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை அக்டோபர் 17 தேதிக்கு ஒத்திவைத்து சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆ. ராசா, திமுக தலைவர் கருணாநிதியின் மகள் கனிமொழி, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் உட்பட 17 பேர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கடந்த மே மாதம் 20 தேதி முதல் சிறைவாசம் அனுபவித்து வரும் கனிமொழியும் சரத்குமாரும் பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி செப்டம்பர் 16 தேதி மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுக்கள் நீதிபதி ஓ. பி. சைனி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தன. 2G வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த பிறகே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஜாமீன் கோரி மனு செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் கனிமொழி சரத்குமார் ஜாமீன் மனு மீதான விசாரணையை அக்டோபர் 17 தேதி வரை நீதிபதி ஓ. பி. சைனி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். அக்டோபர் 15 தேதிக்குள் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுவிடும் என்பதால் கனிமொழி ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் கனிமொழியின் சிறைவாசம் தொடர்கிறது.